போன் டைப்பு ஹெட் டைப்பு தெரியுங்க. அந்த போன் சைஸ் என்னோட போன் சைஸ் பாருங்க. அதான் நல்லா ஹியூஜா இருப்பாங்க. இதனுடைய காஸ்ட் என்னன்னு சொல்லுங்களேன். இப்போ வேக்சின் ரெக்கார்டோட தான் பப்பீஸ் கொடுப்பேன். இஎம்ஐ ஆப்ஷன் அது மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறீங்களா? பிரதர் குவாலிட்டிக்கு கேரண்டி கொடுப்பேன். அது வந்து ரேர், எங்கேயுமே கிடைக்காது. ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் இருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எம்கேஜி இந்த நாள் இருங்க குட்டி. ஸோ இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் அமைச்சு சொன்னேன். இறைவன்ட்டு வேண்டி இருந்து கேட்டுக்கிறேன். ஸோ இன்னதோட கண்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி இந்த அழகான செல்லக்குட்டியில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு முடிஞ்ச அளவுக்கு நான் மாண்டே ஷார்ட்ஸாக போடுறேன். பிகாஸ் என்ன பேசும்போது குட்டிக்கு பயங்கர சவுண்டாக கொடுக்கும் அப்படின்னால முடிஞ்ச அளவுக்கு மாண்டே ஷார்ட்ஸாக கட் பண்ணி போகிறேன். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற நம்ம கூட பிரதர் வந்துருக்காரு. பிரதர் இருக்கு, நீங்களும் பேசலாம். சொல்லுங்கள் பிரதர், நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்களா? நம்ம வந்து கோயம்புத்தூரில் தெலுங்கு பாளையம்னு இருக்குது ப்ரோ, ஆரஸ்புரம், நியர் ஆரஸ்புரம். சரி, அங்கே வந்து கிணல் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஒரு 10-15 days கிணல் வந்து போயிடுவோம். சரி சரி சரிங்க. நான் அந்த கிணல் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. ஓகே, பக்காவாக முடியல. சரி சரி சரி. அதை முடிஞ்சோடனே டாக்டர்ஸ் எல்லாம் வீட்டிலிருந்து அங்கே கொண்டு போயிடுவேன். ஓகே சரிங்க. நம்ம செப்போர்ட் மட்டும் மேஜராக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்னது வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செப்போர்ட் குட்டி செப்போர்ட் பார்க்கலாம். ஓகே சரி, ஓகேங்க. இப்போ பப்பி செப்பி சொல்லுங்கள், எவ்வளோ நாள் ஆன குட்டி? ஆக்சுவலாக என்ன, லாங் கோட்டுங்களா ஷார்ட் கோட்டுங்களா அந்த மாதிரி சொல்லுங்களேன். ப்ரோ இது வந்து லாங் கோட் பப்பி. சரிங்க. ஜெர்மன் செப்போர்ட்ல இதை நல்ல லாங் கோட்ல நல்லா ஹியூஜ் சைஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த போன் சைஸ் அந்த ஹெட் எல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது ஹியூஜ் சைஸ் பப்பி. ஓகே, இந்த லெட்டர் பப்பியே எல்லாமே ஹியூஜ் சைஸ் தான். பப்பிஸ் எல்லாம் எவ்வளோ நாள் அனுப்பிட்டீங்க? இது 36 days ஆச்சுங்க பப்பீஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பப்பீஸ் லிட்டர் ஆச்சு. ஓகே, ஒரு பப்பி சேல் பண்ணியாச்சு. சரிங்க, 5 பப்பீஸ் இருக்காங்க. ஓகே, இது இல்லாமல் 2 liters இருக்கு. ஓகே, லிட்டர் ஆயிருக்கு. அது ஒன்று வந்து 15 days ஆச்சு. சரிங்க, இன்னொன்று வந்து 1 week ஆச்சு. ஓகே, அதனால அது காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு சென்டிமெண்ட்டாக காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா. சரிங்க, ஒன்று இப்போ தான் கண்ணு முழிச்சிருக்கு ஒரு பேட்ச், இன்னொரு பேட்ச் இன்னும் கண்ணு முழிக்கல. ஓகே, இப்போ இங்க வந்து டோட்டலா வந்து 5 puppies இருக்கு. இப்போ அங்க ரெண்டு இடத்துல லிட்டர் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, எல்லாத்தையும் சேர்த்துனா டோட்டலா எவ்வளவு பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு பிரதர்? ஓ, ஆல்மோஸ்ட் அதுல ஒரு 8 puppies, அதுல ஒரு 9 puppies, எப்படி ஒரு 25+ வரும் ப்ரோ. ஓ, 25 குட்டி பக்கம் இருக்கு நம்ம கிட்ட. இருக்குங்க. இதுல இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு மேல் பப்பி இருக்கு, எவ்வளவு ஃபீமேல் பப்பி இருக்கு பிரதர்? பேட்ச்ல வந்து 2 males 3 females குட்டி இருக்கு. சரிங்க, அது போக ஒரு ரேர் கலர் பப்பி இருக்கு, லிட்டர் இருக்கு, அது வந்து லிவர் அண்ட் டேன் சொல்லுவாங்க. அதாவது இந்த டாபர் மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லிவர் கலர் மேல டேன் கலர், ஒரு லிவர் கலர். இது வந்து பிளாக் அண்ட் டேன் பப்பீஸ். ஓகே, அதாவது செப்போர்ல ஸ்டாண்டர்ட் பிளாக் அண்ட் டேன் தான். சரிங்க சரிங்க. அது பார்த்தீங்கன்னா லிவர் அண்ட் டேன், அதாவது ஃபுல்லாக இந்த பிளாக் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாக் ஃபுல்லாக டேன், அதாவது லிவர் கலர் வருங்க. இதே டேன் கலர் வரும், மேலே வந்து ஒரு டார்க்கு டேன் மாதிரி வரும். அதாவது நீங்கள் டாபர் மேன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து ரேர், எங்கேயுமே கிடைக்காது. ஓகே, அந்த பப்பி இப்போ லிட்டர் ஆகிருக்கு. அது ஒரு 15 days to 20 days அவனும் ரெடி ஆயிடுவான். நான் எப்போவுமே 25 days மேலே தான் ஒரு ஃபோட்டோ வீடியோவை எடுப்பேன். சரி சரிங்க. ஸோ அப்போ நான் லிட்டர் ஆனும்போது நான் கஸ்டமர் கேட்கும்போது நான் வீடியோ ஷேர் பண்ணிடுறேன் ப்ரோ. ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோ பார்த்து நண்பர்கள் வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு 15-20 days கழிச்சு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த செகண்ட் பேட்ச் இருக்க பப்பீஸும் அவைலபிளாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ப்ரோ. அப்போ பிளாக் வித் சில்வர்னு ஒன்று இருக்குங்க, அது வந்து நல்லா இன்னும் ஒயிட்டாக வரும். இந்த இது வந்து கலரிங் வந்து இப்போ உங்களுக்கு கலர் பார்க்கும்போது சில்வர் மாதிரி தெரியும், பெருசாகும்போது இதோட ஃபாதரை நான் காமிக்கிறேன். ஆனால் பெருசாகும்போது அது டேன் கலர் வரும். அதாவது பப்பீஸ் இங்கே கலர் பார்க்கணுன்னா இந்த காது பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் நம்ம கலர் பார்க்கணுங்க. ஓ, கலரிங் எப்படி வரும்னு ஃபாதர் மதர் மெயினாக பார்க்கணும். சரி, ஃபாதர் மதர் கலர் இருந்தால் கண்டிப்பாக பப்பி வந்து கலர் வரும். இப்போது இது வந்து 36 days அனுப்பிட்டீங்கன்னு சொன்னீங்களா? ஆமாம். ஸோ இப்போ வரைக்கும் இதுக்கு நம்ம என்ன ஃபீட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? 18 days வரைக்கும் மதர் ஃபீடு, 19 days வந்து டிவார்ம் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிவார்மிங், பப்பி டிவார்மிங். சரிங்க, டிவார்ம் பண்ணிட்டு நம்ம சர்லாக்கு, ஹியூமன் சர்லாக் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சர்லாக்கு. அப்புறம் இந்த ராயல் கேன் ஸ்டார்டர் இருக்கு இல்லைங்களா, ஸ்டார்டரும் நாங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அது லைட்டாக, ஏன்னா அந்த 20 days மேலே பப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா டீத் முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிருந்தீங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நான் என்னையே கடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா பல்லு முளைக்க ஆரம்பிச்சிருந்தா மதர் வந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். கடிக்கிறதுக்கு வந்து அந்த பெயின் இருக்கிறதுனால எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடும். சரிங்க, அந்த கேரிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அப்போ அந்த டைம்ல வந்து மதர் ஃபீடு கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஃபீடு கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு 2-3 days முன்னாடியே பிஃபோர் நம்ம கொடுக்கும்போது பப்பி வந்து அதுக்கு செட் ஆயிரும். ஓகே, இல்லைன்னா புது ஃபுட் ஏதாவது கொடுக்கும்போது லூஸ் மோஷன் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்குது. அப்போ மதர் ஃபீட்லேயே இருக்கும்போதே ஒரு 21 days தான் பல்லு முளைக்க ஆரம்பிக்கும். சரிங்க, நல்லா கடிக்கிறானுங்க. அதான் இப்போ நான் வந்து ராயல் கேனன் ப்ரொவைட் பண்ணிருக்காருன்னு சொன்னீங்களா? ஆமாங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னா அவங்களும் சேம் ராயல் கேனன் தான் கொடுக்கணும்னா இல்லை? ஆமாங்க, ஏதாவது எப்படின்னா அந்த ரேஷியோ படிதாங்க. இப்போ ராயல் கேன் ஸ்டார்டர் கொடுக்குறேன்னா எல்லா கஸ்டமர்ட்டையும் சொல்லிடுவேன். சரிங்க. சப்போஸ் இப்போ வேறு ஏதாவது கஸ்டமர் வந்து பெடிகிரி ப்ரோ அந்த மாதிரி, இல்லை நார்மல் பெடிகிரி, இல்லை கேர்ட் ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதாவது கஸ்டமர் வந்து இப்போ
இப்போ என்னோட வீட்டில் இருக்கிறனால நான் வந்து உங்களுக்கு இதுதான் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிடுறேன் ஸ்டார்டர்னு. இப்போ கஸ்டமர் வீட்டில் ஏதாவது குட்டி போட்டிருக்கு அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டுட்டு அந்த ஃபுட்டு நான் சொல்லிடுவேன். அதாவது 3-4 days வந்து இப்போ இடம் விட்டு இடம் மாறுது. இப்போ என்னோட மேக்ஸிமம் பப்பீஸ் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் மேக்ஸிமம் போகும். சரி, சென்னை பெங்களூர்ஸு இதெல்லாம் பக்கா பியூர் லாங் கோட்டுங்க. இதில் நீங்கள் பப்பி பார்க்கும்போதே தெரியும், இந்த போன் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் வரும். நம்ம என்ன தான் மதருக்கு ஃபீட் கொடுத்தாலோ, இதுக்கு ராயல் கேன் கொடுத்தாலோ இந்த மாதிரி எல்லாம் வராதுங்க. சரிங்க சரிங்க. அது பிளட் லைனில் வரணும். அதாவது ஃபாதர் மதர் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பப்பி வரும். டீவார்மிங் பற்றி சொல்லுங்க. இப்போ ஏன்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலவங்க டாக் லவர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வந்து பெருசாக தெரியாது, பட் ஆனால் வாங்கி வளர்க்கணும்னு ஆசை இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நானே வந்து இப்போ முதல்ல ஒரு நாய்க்குட்டி வாங்கி ஒன்று வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கொண்டுட்டு போ வீட்டுக்கு வாங்கி போனதுக்கப்புறம் என்னென்ன எப்போ எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். டீவார்மிங்கை பற்றி எப்படி சொல்லுங்கள் ப்ரோ? அதான் ப்ரோ, 18 days. ஓகே, 18 days. அப்புறம் 40 days கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம பப்பி டிவாமிங் பார்த்து இந்த 2 days தான். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் பப்பீஸ்க்கு டிவாமிங் கொடுத்துட வேண்டியதுதான். பண்ணிவிட்டு ஒரு 3-4 days அந்த ஃபஸ்ட்டு வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி அந்த டிவாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா அப்போ தான் பப்பி வந்து க்ரோத் வருங்க. சரிங்க சரி. ஏன்னா இந்த சைஸ் பார்த்தீங்களா, 36 days இந்த மாதிரி சைஸ் வந்து வராது. அந்த ஃபாதர் வந்து இந்த சைஸ் தெரியுதுங்களா? அதான் அதாவது என்னோட அந்த போன் சைஸ் என்னோட போன் சைஸ் பாருங்க. அதான் நல்லா ஹியூஜாக இருப்பாங்க. அந்த குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் இதில் பப்பீஸ்க்கு வந்து குவாலிட்டியாக வரும். அதெல்லாம் மதருக்கும் ப்ராப்பர் ஃபீட் கொடுக்கணும். நம்ம அந்த டிவாமிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து வேக்சின் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்களா பிரதர்? ஆமாம் ப்ரோ. இப்போ நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு 45 நாள் இருக்கும்போது நான் இந்த பப்பியை பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் எப்பப்பெல்லாம் அது வேக்சின் பண்ணணும், என்னென்ன வேக்சின் பண்ணணும் அப்படின்னு? 45 days ஃபஸ்ட்டு வேக்சினுங்க. நான் இப்போ எல்லாருமே 45 days கொடுப்பாங்க, ஒரு சிலவங்க 30 days கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது நான் எப்படின்னா என்னோடய பப்பீஸ்க்கு நான் கொடுக்கும்போது நான் கஸ்டமருக்கு கொடுக்குறேன், இல்லை வெளியில் ஏதாவது மேட் பண்ண பப்பீஸ் வந்து ஸ்டட் பப்பி அந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ஒரு 35 days ஒருத்தங்க கேட்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நான் பப்பி டிபின்னு சொல்லி ஒரு இது இருக்குங்க. அதாவது பப்பீஸ்க்கு வந்து 26 days to 30 days பப்பி டிபி போடுவோம். சரிங்க. அந்த பப்பி டிபி வேக்சின் பண்ணியிருக்கு, இந்த பப்பீஸ்க்கெல்லாம் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ என்னோட லிட்டர்ஸ்க்கெல்லாம் ப்ராப்பராக பண்ணிடுவேன். கஸ்டமர் வந்து ஒரு சிலவங்க பண்ணுவாங்க, இல்லை ப்ரோ இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோட பப்பி எடுப்பேன் இல்லைங்களா, அதில் ஒரு மேல் பப்பி இல்லை ஃபீமேல் பப்பி, அதை செலக்டிவ் பப்பி எடுப்போம். ஓகே, எடுக்கும்போது கஸ்டமர் கொடுக்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக பப்பி டிபி இல்லைன்னா வேக்சின் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நான் வேக்சின் போட்டுட்டு தான் கொடுப்பேன். வேக்சின் ரெக்கார்டோட தான் பப்பீஸ் கொடுப்பேன். ஃபுட்டெல்லாம் எப்படி பிரதர், எப்படி என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை கொடுக்கணும் அந்த மாதிரி நான் கேட்குறேன். என்னென்ன ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும்? அதுக்கு இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த ராயல் கேனியன், அதெல்லாம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியில் தான் ஊற வச்சு அந்த மாதிரிலாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபுட்டு வந்து எந்த வகையில் கொடுக்கணும் தெரியாதவங்களுக்காக ஃபுட்டை நீங்கள் எப்படி கொடுக்கலான்னு சொல்கிறீங்க பிரதர்? ப்ரோ, தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டைல் வேறு மாதிரி கொடுப்பேன். எப்படின்னா அந்த ஸ்டார்டரை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன்னா பவுடர் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு அடித்தோம்னா அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா ராய்கூல், அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி வச்சோம்னா இவங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இன்டேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் டைஜஷன் பிரச்சனையும் இருக்காது. சரிங்க சரிங்க. அதனால நான் அந்த மாதிரி ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வச்சும் கொடுக்கலாம். பால் மட்டும் உங்ககிட்ட வந்து இந்த ஸ்டைலில் சாப்பிட்டு பழகிட்டாங்க, நாங்கள் பை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வேறு இல்லை, நான் சொல்லிடுவேன் ப்ரோ. அது நான் எப்படின்னா நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் கொடுக்குறேன், நீங்களும் அதே ஸ்டைலில் ஒரு 3-4 days பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அப்படியே மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே, எந்த ஃபுட்டாக இருந்தாலும் எந்த ஒரு இப்போ நான் ராயல் கேன் ஸ்டார்டரே கொடுக்குறேன், என் ஸ்டைலில் கொடுக்குறேன் அப்படின்னா அதே ஸ்டார்டரை அவங்க ஊற வச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிடாது. ஓகே ஓகே, நான் சொல்லிடுவேன். அதாவது பப்பி வாங்கும் போது இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கு. இப்போ என்னோட பப்பிஸ் தான் சொல்லிடுவேன். இப்போ கஸ்டமர் பப்பினா இல்லைங்க கேர்ட் ரைஸ் இவன் எக்கு வச்சு கொடுக்குறாங்க, அதே மாதிரி கொடுங்க, அது இந்த ஸ்டைல்ல நீங்க கொடுங்க. ஓகே அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து இன்னொரு குட்டி இல்லைங்களா? ஆமா ஆமாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த குட்டிஸ் எல்லாம் எப்படி பிரதர், அக்ரெசிவா இருக்குமா இல்ல கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்குமா? கண்டிப்பா இது கொஞ்சம் அக்ரெசிவா தான் வருங்க. அக்ரெசிவ் மீன்ஸ் அது எப்படின்னா இது ஒரு இந்த லிட்டர் பேட்ச் மட்டும். இப்போ பேசும்போதே பார்த்தீங்களா எப்படி கடிக்கிறானுங்கன்னு. மற்றபடி விளையாட்டு கடிக்கிறது வேற, இவனுக்கு கொஞ்சம் அக்ரெசிவா தான் வருவானுங்க இந்த இதுல. அதாவது எப்படின்னா பர்ஃபெக்ட் கார்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வருவாங்க. அதாவது வீட்டில் இருக்கிறவங்கள தவிர வெளியில யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கடிக்கிற மாதிரி ரொம்ப, அதாவது பயமுறுத்துற மாதிரி. ஏன்னா இதோட சைஸ் வந்து பெருசாகும் போது நல்லா ஹியூஜா இருக்கும். இதோட பேரண்ட்ஸை நான் காமிக்கிறேன். ஓகே, ஏன்னா மதர் வந்து லிட்டர் ஆகிறதுனால நான் கிணல்ல விட மாட்டேன், ஏன்னா வீட்டில் வச்சுதான் பாத்துக்குவேன். சரிங்க. ஃபாதர் மட்டும் கிணல்ல இருக்கான், நான் கிணல் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபாதர் இல்லாம என்னோட ஸ்டாக்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஓகே, கிணல்ல இப்போ நமக்கு இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் எல்லாம் மிச்ச இருக்குங்க. அதாவது ஒரு மூணு நாலு டாக்ஸ், அதாவது வெல்ஃபிம் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ஊட்டியில வந்து ஷோ ட்ரைனிங்காக கொடுத்துருக்கேன். சரிங்க, அதுவும் உங்களுக்கு இப்போதைக்கு காட்ட முடியாது,
ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எப்படியாவது நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். சரி, ஸோ இப்போ உங்ககிட்ட என்ன அடல்ஸுன்னு அதை ஒரு பார்த்துட்டு வந்தாலும் கண்ணில் போய் காமிச்சிடலாம் காமிச்சிடலாம். சரி ப்ரூனோங்க, இவனுக்கு 2.5 வயசு கிட்ட ஆக போகுது. இவன் ஒரு இம்போர்ட்டோட சன்னு, இவன் ஸ்டட் மேலுங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நம்மகிட்ட எவ்வளோ மேல்ஸ் இருக்குது, எவ்வளோ இது இருக்குது சார்? மேல் பார்த்தீங்கன்னா 5 மேல் இருக்குங்க. இவன் தான் அதில் கொஞ்சம் ஒரு டாப் மேல் மாதிரி. இவர் எவ்வளோ டைம் வெயிட் பண்ணியிருக்காருங்க? இவன் கிட்டத்தட்ட ஒரு 50 பப்பீஸ்க்கு மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சப்போஸ் வீடியோ பார்த்துக்கவங்க, அவங்க யாராச்சும் ஒரு ஃபீமேல் ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட மேட்டிங்காக தாராளமாக மேட்டிங் பண்ணிக்கலாம். கேஷ் மேட்டிங் பண்ணிக்கலாம், பப்பி டேமும் பண்ணிக்கலாம். பேர் ஸ்மோக்குங்க, பீகிளு, நல்ல பிளேஃபுல்லான டாக், ஆனால் ஸ்டெட் பர்பஸ்க்காக வச்சிருக்கோங்க. ஓ சரி சரி சரி, இது நம்ம இந்தியன் சாம்பியனோட சன். இவன் ப்ரூவன் மேல் தான் இல்லைங்களா பிரதர்? ஆ, ப்ரூவன் மேல் தாங்க. இப்போ பேர் லில்லிங்க, இவன் 4 கண்ட்ரி சாம்பியனோட டாட்டர். இவனோட ஃபாதர் வந்து 4 கண்ட்ரி சாம்பியன். இவளை வந்து ஷோ பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம். இவன் இப்போ 7 மந்த் தான் ஆகுது. நல்ல டெம்பர்மெண்ட்டு, நல்ல பிளேஃபுல்லான டாக் இவ்வளோ. இப்போ பால் டெம்பர்மெண்ட் பாருங்க. இப்போ பால் கொண்டு வரல, சும்மா ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். அது பால் டெம்பர்மெண்ட் பாருங்க. லிலி இந்தா லிலி, அந்த ப்ரூனோன்னு ஒரு டாக் காமிச்சோம் இல்லைங்களா, அவனோட சன். இவன் 7 மந்த் ஆச்சு. ஆக்சுவலாக கஸ்டமர்கிட்ட பப்பி சேல் பண்ணிட்டேன் இவனை. சரி சரிங்க. அவங்க ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அவர். ஓகே, அவர்னால ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு என்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டாரு. ஓகே, அவங்க ஃபாதர் மாதிரியே இவனுக்கும் ஒரு ஆட்டிடியூடு, நல்ல அக்ரஸிவ், நல்ல பிளேஃபுல்லு, நல்லா இருப்பான். இவனும் லாங் கோட்டு தான். லாங் கோட்டுங்கிற 7 மந்த்துக்கு இந்த கோட் கண்டிஷன் தான் இருக்கும். ஓகே, ஆனால் இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் தான் கோட் கண்டிஷன் வந்து நல்லா வருங்க. சரி ஓகே. இப்போ உங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் ஷெப்பர்ட்னா எவ்வளோ அடல்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க? ப்ரோ 5 மேல் இருக்கு லாங் கோட் மேலில். ஓகே, அது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டட் மேல் இருக்கு. 4 ஸ்டட் மேலுமே வெவ்வேறு பிளட் லைன்ஸ் உள்ள மேல்ஸ். சரிங்க, எல்லாமே இம்போர்ட், டைரக்ட் இம்போர்ட்டோட சான்ஸ். ஓகே, ஜெர்மன் இம்போர்ட்டு, செர்பிய இம்போர்ட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு வேற வேற பிளட் லைன்ஸோட 4 இம்போர்ட்டோட சன் இருக்கு. அதனாலுமே பார்த்தீங்கன்னா லாங் கோட் மேல்ஸ். ஒரு மேல் பார்த்தீங்கன்னா வெல்ஃபிம் போர்ட் மேலு. ஓகே, அவனும் 7 மந்த் தான் ஆகுது. அவன் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனை ஷோ பண்ணுறதுக்காக அவனும் எடுத்திருக்கேன். அவன் இப்போ கொண்டு வரல. இப்போ உங்கள் கிணறில் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் வச்சுருக்க பப்பீஸ் இதனுடைய காஸ்ட் என்னன்னு சொல்லுங்களேன். ப்ரோ இதனோட காஸ்ட்டுன்னு இல்லை, ஒரு ஏவரேஜாக பப்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ஒரு 15 ஸ்டார்ட் ஆகும். சரிங்க, 15 ஒரு பேப்பர் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் பொறுத்து. இப்போ பேப்பர்னால் வந்து 25+. சரிங்க, ஃபீமேல் பப்பீஸ்க்கு அதே பார்த்தீங்கன்னா பேப்பர் இல்லைன்னா ஒரு 15 ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது வந்து ஃபீமேல், ஃபீமேல் பப்பீஸ்க்கு. மேல் பார்த்தீங்கன்னா 20 ஸ்டார்ட் ஆகும். ஓகே, மேல் பப்பி. அதே பேப்பர்னால் ஒரு 30+ அந்த மாதிரி வருங்க. ஓ சரி சரி சரிங்க. மேக்ஸிமம் ஒரு 50,000 வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது. ஓகே, அந்த இம்போர்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஆமாம், அதெல்லாம் ரெடி ஆகும்போது எப்படியும் 50+ தான் வரும் ப்ரோ. அந்த மாதிரி அதாவது ஃபாதர் மதர் போத் சைடு இம்போர்ட் அந்த மாதிரி வரும்போது, இம்போர்ட்டோட ஃபஸ்ட் ஜென்ரேஷனுங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். பப்பி குவாலிட்டியும் நல்லா வரும் உங்களுக்கு. இல்லை பிரதர், கொரியர் ஆப்ஷன் வேறு பண்ணி. ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் இருக்குது ப்ரோ. ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அதாவது ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்போர்ட்டர் இதுக்குன்னு இருக்காங்க. சரிங்க, அவர்கிட்ட ட்ரான்ஸ்போர்ட், அதாவது ஆல் டிரான்ஸ்போர்ட்டர் மூலியமாகவும் கொடுத்து விடலாம். அப்புறம் இதில் வெஹிக்கிள்லையும் கொடுத்து விடலாம். இஎம்ஐ ஆப்ஷன் அது மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறீங்களா பிரதர்? பண்ணிக்கலாங்க, கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா இஎம்ஐ பண்ணிக்கலாம். ஓ சரி சரி சரிங்க. நீங்கள் கால் பண்ணுங்க, நான் அந்த இஎம்ஐ பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன். இது மூணுமே ஃபீமேல் பப்பீஸுங்க. ஓ, மூணுமே ஃபீமேல். தூக்க முடியல, சாரி. பரவாயில்ல, தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இது மூணும் ஃபீமேல் பப்பீஸ், மூணுமே லாங் கோட் பப்பீஸ் தான். அதாவது இந்த பேட்ச்ல எல்லாமே லாங் கோட் பப்பி தான். இது உங்களுக்கு சைஸ் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். பப்பீஸ் வந்து எப்படி நாங்கள் கஸ்டமருக்கு வீடியோ காமிப்பாங்கிற ஒரு சாம்பிள் மட்டும் காமிச்சிடுறேன். இந்த பொசிஷனில் பார்க்கும்போது இந்த போன் டைப்பு, ஹெட் டைப்பு தெரியுங்க. இப்படி சைட் பொசிஷன் எடுக்கும்போது இந்த நோஸோட பஞ்ச் ஹெட்னு சொல்லுவாங்க, அதாவது மூக்கு நீளமாக இருக்கிறதுக்கு அந்த ஹெட்டு, அந்த நோஸ் தெரியுது பாருங்க. ஆமாங்க, ப்ளஸ் இந்த கோட்டு ஜெண்டர். ஓகே, ஃபீமேல் பப்பி. ஓகே, இது ரெண்டும் மேல் பப்பிங்க. ரொம்ப ஹியூஜாக இருக்கிறனால ரொட்டேட் பண்ண முடியாது. அதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜெண்டர் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மேக்ஸிமம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா லாங் கோட் மட்டும்தான். சென்னையிலேருந்து நிறைய பேர் இப்போ எங்கிட்ட ஒரு பப்பி வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க மூலியமாக ஒருத்தங்க, அவங்க மூலியமாக இன்னொருத்தங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தான் வாங்குறது அதிகம். ஓகே, ஏன்னா பப்பியோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். புரியுது புரியுது. அதாவது டாக் எடுக்கிறோம் அப்படின்னா என்னப்பா அது ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறது மாதிரி ஒரு விதமாக இருக்கும். எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்குது, அவங்க நம்பர் கொடுங்கங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து என்னோட பப்பீஸ்க்கு கண்டிப்பாக நான் குவாலிட்டிக்கு கேரண்டி கொடுப்பேன். சரிங்க சரிங்க, இப்படி தான் வரும்னு சொல்லி. ஓகே, ஏன்னா நான் ஒரு விஷயம் நம்புகிறேன் ப்ரோ. என்னென்னா நான் ஒருத்தர் ஏமாத்தினா என்ன ஒருத்தர் ஏமாற்றுவாங்கன்னு சொல்லி நான் முழுமையை நம்புகிறேன். கண்டிப்பாக, அதனால் நான் குவாலிட்டி பப்பி, நான் இந்த ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நான் எனக்கு நிறைய ஏமாந்துருக்கேன். சரிங்க, இந்த ஃபீல்டில் அதனால் என்னோடய கஸ்டமர்ஸுக்கு வந்து நான் ஜெனியூனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது என்ன குவாலிட்டி இருக்கோ, இப்போ என்ன ப்ரோ
மற்றவங்கெல்லாம் வித்தவுட் பேப்பரில் 15,000 சொல்கிறாங்க, நீங்கள் என்ன 20 சொல்கிறீங்க 30 சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் குவாலிட்டி இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு 20 பேர் 30 பேர்த்திட்ட கம்பேர் பண்ணிட்டு வந்தாலுமே நம்மக்கிட்ட பப்பியை பார்த்தாங்கன்னா அந்த நம்மக்கிட்ட தான் பப்பி எடுப்பாங்க. ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஏன்னா நான் ஆல் ஓவர் இந்தியா எங்கெங்கே யார் யார் பெஸ்ட்டான பிளட் லைன் வச்சுருக்காங்க, எது பெஸ்ட்டான மேலு, எது பெஸ்ட் ப்ரொடியூசிங் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி தான் நான் சர்ச் பண்ணி எடுக்கிறேன் ப்ரோ.